ஆனஸ்ட் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறது உங்கள் சுரேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா சர்க்கியூட்ஸ் போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் உடச்சி பார்த்தீங்க, இல்லை வீணாக போனது இருக்குன்னா, அதில் இந்த மாதிரி போர்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து எறும்பு மாதிரி குட்டி குட்டியாக வந்து கலர் கலராக இருக்கும். அது பேர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கோம். ரெஜிஸ்டர்னால் வந்து ஏற்ற கரண்ட்டை கரெக்டாக கொடுக்கும். இது வந்து இதுக்கு வந்து ரெண்டு தரமையாக இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. இது வந்து என்ன வேலை பண்ணுன்னா, ஒரு பல்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 3 வோல்ட். ஆனால் ஒரு பேட்டரி இருந்துச்சுன்னா அது 9 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் வந்து அது 3 வோல்ட்டை கரெக்டாக அந்த பல்புக்கு கொடுக்கும் பேட்டரியிலேருந்து. அதுக்கு தான் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி. நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து நீங்கள் எதோடன்னு சொல்லுங்கள். பாஸ் பண்ணிட்டு இப்போ அது வந்து 24 வோல்ட்டு 12 வோல்ட்டாக மாற்ற சர்க்கியூட். அது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு அது ரெண்டு பாசிட்டிவ் கனெக்டர் மாதிரி இருக்கும், ரெண்டு டெர்மினல். அதுக்குள்ளே இன்சுலேஷன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது கண்டக்ட் பண்ணாது. அது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கார்பன் வச்சுருப்பாங்க. கார்பன் கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே. அதுக்கு மேலே வந்து கலர் அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து அந்த கார்பன் இது கம்போஸ் பண்ணுறதுல இதுலேருந்து போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப ஸ்லோவான கரண்ட்டாக மாறிடும். இன்னும் அடுத்த வீடியோவில் இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ரெஜிஸ்டர் வந்து எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ஓம்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறையிலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து கலர் காம்பினேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிக்சர்லேயே காமிப்பாங்க பாருங்கள். சரி, இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்களா, எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஓம்ஸ் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அது வந்து ஹோம் அப்ளையன்ஸ். அதுக்கப்புறம் யாருக்காச்சும் வோல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கணும் பேட்டரியிலேருந்து, அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.